ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான உளுந்தம்பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். கூட எள்ளு துவையல், தேங்காய் துவையல், சிக்கன் மட்டன் குழம்பு, புளிக்குழம்பு எதை ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான உளுந்தன் சாதம் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த சாதம் செய்வதற்கு சில பொருள்களை இப்போ வறுத்துக்கலாம். பேன் வச்சுருவோம். அதை காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அதை லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். வெந்தயத்தை ஒரு நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ அதுலேயே 2 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். சீரகம் லைட்டாக பொரியிற மாதிரி சவுண்டு வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். சீரகம் வறுபட்டுச்சு. இப்போ தனியாக அதை எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் கால் டம்ளர் உளுத்தப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். தோல் உள்ள உடைச்ச உளுத்தப்பருப்பு தான் எடுத்துக்கணும். முழு உளுத்தப்பருப்பு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி தோல் நீக்கின உளுத்தப்பருப்பும் எடுக்கக்கூடாது. இந்த சாதத்துக்கு தோல் இருக்கணும். இப்போ இந்த உளுந்தப்பருப்பை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது, வாசனை வந்தால் போதும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து போட்டுருவோம். கால் டம்ளர் உளுந்தம்பருப்பு எடுத்தோம். இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசியில் தான் இதை பண்ண போகிறேன். இப்போ இதை தண்ணியை ஊற்றி 3 தடவை கழுவிக்கலாம். நல்லா 3 தண்ணியில் கழுவிக்கலாம். கழுவுனதும் இதை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. அடுத்தது குக்கர் அடுப்பில் வச்சு சாதத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம 1 கப் ரைஸ் எடுத்துருக்கோம், அதனால் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி எடுக்க எந்த கப்பை யூஸ் பண்ணிங்களோ அதே கப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பூண்டை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணாமல் அப்படியே சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது வறுத்து வச்ச வெந்தயத்தையும் சீரகத்தையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை இதில் போடணும். நம்ம இப்போ ஊற வச்ச அரிசியை இதிலேயே எடுத்து போட்டுடலாம். அதில் உள்ள தண்ணியை இதில் சேர்க்கக்கூடாது. குக்கரை மூடுறதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். குக்கர் வந்து 3 விசில் விடணும். ரொம்ப குழையாமல் கரெக்டாக அப்பந்தான் வெந்திருக்கும். இப்போ அடுத்ததாக இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு எள்ளு துவையல் பண்ணிடலாம். எள்ளு துவையல் செய்யறதுக்கு எள்ளை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். ஃபேன் கீட்டானதும் 1/4 கப் எள்ளை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு வறுத்துடலாம். எள் பொரியிற வரைக்கும் வறுத்துக்கணும். ஜாஸ்தியாக வறுத்துக்கூடாது, கசப்புத்தன்மை ஏற்பட்டுரும். எள் துவையில் தோசை, இட்லி, சாப்பாடு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 5 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வறுத்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். 1 கோழிக்குண்டு சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதிலேயே சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ இது ஆறுற கேப்பில் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா பொழு பொழுன்னு இருக்குது. நல்லா ஸ்டிக்கியாக இல்லாமல் பொழ பொழுனா வந்திருக்கு. அதே நேரத்தில் சாதம் நல்லாவும் வெந்திருக்கு. இந்த மாதிரி சாதம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது.
அடுத்தது இப்போ இந்த வறுத்து வச்ச பொருள்லாம் ஆறிடுச்சு. இதை ஒரு ஜாரில் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அடித்தாச்சு, திறந்து பார்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். திரும்பி ஒரு தடவை அடிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதத்தை பரிமாற முன்னால் அந்த சாதத்தில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றி பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் அதுலேயே ஊற்றுற போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சுட சுட அந்த சாதத்தை பரிமாறுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். எள்ளுத்தொயிலோடு சாப்பிட்டா சும்மா செமையாக இருக்கும். எள்ளுத்தொயிலோடு மட்டும் இல்லை, இதை கறி குழம்பு, சிக்கன் கறி, மட்டன் கறி, எந்த கறியை வச்சு சாப்பிட்டாலும் சும்மா இந்த டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஹெல்த்தியான சாப்பாடை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது, முக்கியமாக வயது வந்த பெண்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நான் செய்த இந்த ஹெல்த்தியான சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.